Hi students, this is Alex here. Fill in the blanks. First subdivision is minus 19 by 5 is a number. It lies between the integers. So, in the minus 19 by 5, we decimal convert decimal. So, we minus 10. Now, 19 divided by 5 is 5, 3 times 15. And remainder is 4. We have decimal. We have 0. இங்க 8 டைம் எடுத்தோம்னா 40 இப்ப ரிமைண்டர் 0 வந்துருச்சு இது 3.8 இருக்கு அப்போ minus 19 by 5 அப்படின்றது minus 3.8 இப்போ ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கலாம் சோ இந்த நம்பர் லைன்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து few numbers மட்டும் இதுல எழுத போறோம் இந்த ரெண்டு சைடு வந்து இந்த ஆரோ மார்க் போட்டாச்சு இங்க நடுவுல 0 எடுத்துக்கலாம் இப்போ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 1 இந்த பக்கம் 2 அப்படிங்க இருக்கு இந்த பக்கம் வந்து -1 இது -2 இது -3 இது -4 இது மாதிரி போயிட்டே இருக்கும் டாட் டாட் ரெண்டு சைடும் போயிட்டே இருக்கும் இப்போ -3.8 அப்படினும் போது நமக்கு வந்து -3 இங்க இருக்கு இது -4 அப்ப -3.8 அப்படிங்கிறது சம்வேர் இந்த இடத்துல வரும் அப்போ இதோட ஆன்சர் இந்த -19/5 lies between the integers அப்படிங்கிறதுல -4 and -3. Subdivision 2 parunga the decimal form of the rational number appdin ketirukanga so the minus sign irukatum ipo nama vandu 15 divided by 4 appdin podaporum so the 3 time vandu 12 vandrom remainder 3 irukku inga decimal vechittu oru 0 eduthukom so inga 7 time potta 7428 varum remainder 2 marudi oru 0 potona inga 5 times potta 20 remainder 0 வந்துருச்சு அப்போ இதோட decimal form வந்து -3.75 subdivision 3 the rational numbers -8/3 and 8/3 are equidistant from அப்படிን கேட்டிருக்காங்க இப்போ இத நம்ம வந்து decimal form ஆ convert பண்ணலாம் but convert பண்ணலனாலும் நம்ம ஒரு number line எடுத்துக்கலாம் இது ரெண்டும் வந்து equal value but opposite sign so அப்ப ஒரு வேல்யூ பாத்தீங்கன்னா இங்க நடுவுல 0 இருக்கு அதுக்கு ரைட் சைடு வந்து 8/3 அப்படிን இருக்கும் இன்னர் வேல்யூ -8/3 னு லெஃப்ட் சைடு இருக்கும் பட் இது ரெண்டும் வந்து சேம் வேல்யூ only சைன்ஸ் மட்டும் ஆப்போசிட்டா இருக்கு அதனால இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் தான் வந்து இங்க இருந்து அந்த நம்பருக்கு லெஃப்ட் சைடு இருக்கும் சோ क्वेश्चनல வந்து இது ஈக்விடிஸ்டன்ட் फ्रॉम அப்படிን கேட்டிருக்காங்க சோ ஈக்விடிஸ்டன்ட் फ्रॉम இந்த வேல்யூ 0 சோ இந்த ஃபில் தி ब्लாங்க்ஸ்ல வந்து இங்க 0 அப்படிን போடணும் அடுத்த சப்டிவிஷன் பாருங்க தி நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர் இன் தி சீக்வென்ஸ் அப்படிን கேட்டிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா -15/24 இருக்கு இத நம்ம 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணா இது 5 டைம் வரும் இது 3 டேபிள்ல கட் பண்ணா 8 டைம் வரும் அப்போ டோட்டலா இது வந்து -5/8 அடுத்த நம்பர் எடுத்துக்கலாம் 20/-32 இருக்கு இத நம்ம 4 டேபிள்ல கேன்சல் பண்ண போறோம் சோ 4 டைம் கட் பண்ணா 5 இத 4 டைம் கட் பண்ணா -8 அப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னா -ஐ நம்ம நடுவுலயே போட்டுக்கலாம் இல்ல நியூமரேட்டருக்கும் எடுத்துக்கலாம் சோ இது வந்து 5/8 மைனஸ் சேர்த்தா -5/8 இப்போ அடுத்து -25/40 இருக்கு இத நம்ம 5 டேபிள கட் பண்ணா -5 இது 8 அப்ப டோட்டலா இது -5/8 அப்ப எல்லாமே வந்து -5/8 தான் ஏனா இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க இத 4 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க இத 5 ஆல பண்ணிருக்காங்க அப்ப நான் அடுத்த நம்பர் வேணும் அப்படினா நான் இந்த இடத்துல -5/8 into 6 அப்படினு போடணும் அப்ப டோட்டலா இது -30/48 அப்படினு வரும் சோ இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பேஸ் நம்பர் இருக்கு -5/8 சோ ஃபர்ஸ்ட் வந்து இது இன்டு 3 போட்டு கிடைக்குது இது இன்டு 4 போட்டு கிடைக்குது இது இன்டு 5 போட்டா கிடைக்குது அப்ப அடுத்து வேணும் இன்டு 6 போடணும் சோ -30/48 நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல வேணும் அப்படினு கேட்டிருக்காங்க சோ நம்ம வந்து 58/-78 இருக்கு நம்ம 2 டைம் கட் பண்ணலாம் 2 டைம் கேன்சல் பண்ணா இது 29 வரும் இது -39 வரும் இதுக்கு அப்புறம் அதை கேன்சல் பண்ண முடியாது
the standard form is minus 29 divided by 39. அப்படின்னு சொல்லலாம்.